வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ் இன்றைக்கி நம்பலாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் டூ எபிசோட் தேர்ட்டி த்ரீ அண்ட் எம்டி த்ரெட் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கிலுவாவை தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ போன எப்பிசோடு டே கான் நம்ம எப்படியாவது நீ நானும் சேர்ந்து ஒன்றா நின்று கற்றுக்கணும் இல்லைன்னா நம்ம எல்லாம் தீந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிலுவை பேசியிருப்பான் கான் ரெண்டு மாசம் பெட்ரேஸ்ல இருந்தான்ல அந்த ரெண்டு மாசம் பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு மறுபடியும் ட்ரைனிங்க்கு மாஸ்டர் விங் கிட்ட கானு கிலோ வந்திருக்காங்க நிஜமாலுமே என்னால பிராமிச மீறணும் அப்படின்னு தோணும் போது எல்லாமே நான் அவங்களோட கைத்தை பார்ப்பேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து என் பிராமிச கட்டுப்பாடா இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிட்டு இருக்கிறேன் நான் என்ன யூஸ் பண்ணி அதுல கையை கட்டி இருக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விங் சொல்றப்பல ஜமாலமா அப்படின்னு கான் கேட்கும் போது இல்ல நான் சும்மா அவங்ககிட்ட விளையாடுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இங்க மாஸ்டர் விங் பேசிட்டு இருக்கிறப்பல மாஸ்டர் நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க ஏன்னா அவன் ரெண்டு மாசம் பெட்ரேஸ்ல இருக்கும்போது அவன் பிராக்டிஸ் இருந்தா நீங்க எப்படி தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிலோ பார்த்தீங்கன்னா கானை போட்டு விட்றான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி கான் நீ இப்படியோ நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துருப்பீல அந்த ப்ராக்டிஸே இப்போ எடுத்துக்காட்டு எனக்கு நீ உன்னோட நின்ன காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் விங் சொன்னோன்னே கான் பார்த்திங்கன்னா அவனோட ஆறாவை அவனோட பாடி முழுக்கே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவனை சுற்றி சரௌண்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆரை கிரியேட் ஆகுது ஜூஷி நீ கானோட ஆரோ பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு விங் சொல்லும்போது நஜமாலும் இந்த ஆரோ உண்மையிலே அற்புதமாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நல்லா அடர்த்தியாக இருக்குது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஷி சொல்லிகிட்டே இருக்கிறான் அப்புறம் கான் இன்னொரு முக்கியமான விஷயம் நீ வந்து என் ப்ராமிஸை பிரேக் பண்ணல அப்படின்னா அந்த கைத்தை பார்த்து மட்டும் நான் கண்டுபிடிக்கல இப்போ உன்னோட சுண்டு வரலை பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரிங் சொல்லியிருப்பாக்கல ஸோ சுண்டு வரலை பார்த்தா அந்த ஒரு கட்டி விருப்பாறலை ஒரு கயிறு அது பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே அருந்து போன மாதிரி இருக்குது ஸோ நீ எப்பெல்லாம் உன்னோட நென் பவர் யூஸ் பண்ணுறையோ அப்போல்லாம் இந்த கயிறு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும் ஸோ நீ நென் பவர் யூஸ் பண்ணால் அந்த கயிறு அருந்துடும் அதனால தான் நீ நென் பவர் யூஸ் பண்ணல அப்படின்னு நான் நம்பிக்கையே இருந்தேன் அப்படின்னு மாஸ்டர் விங் சொல்லிட்டுருக்கிறாப்பில் அப்படின்னா சரி கிலுவா கான் நீங்கள் ரெண்டு பேருமே ஹிசோக்கோட ஃபைட்டு பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லை மாஸ்டர் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான் அப்படின்னா சரி வா என்கிட்ட அந்த வீடியோ டேப் இருக்குது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் சீடி போட்டு கட்டுறப்பல ஸோ அதே சமத்துல நீங்கள் ஹிசோக்கோட ஃபைட்டு பார்த்தீங்கன்னா காட்டியிருக்கிறாப்பில் அந்த பஞ்சிகம் அப்படிங்கிற ஒரு ஸ்கார்ஃபை வச்சுக்கிட்டு இங்கே ஹிசோக்காவை வெற்ற காட்டிருப்பானில்ல ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அவனோட ரென் மட்டும் தெரியுதா அப்படின்னு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாஸ்டர் விங் சொல்கிறப்பல மாஸ்டர் என்ன சொல்கிறீங்க டிவியில் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது எங்களுக்குல எதுவுமே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சமயத்தில் தான் ஹிசோகா அவனோட உண்மையான பவர் யூஸ் பண்ணியிருக்கிறான் அவன் தன்னோட நென் ஆறாம் மூலமாக அந்த இடத்துல ரென்ன கொண்டு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனோட ஜெட்ஸு மூலமாக அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே மறைச்சிருக்கான் அண்ட் நீங்கள் இதை எப்படி பார்க்க முடியும்னா என்னோட அடித்தள பவரான கியோ டெக்னிக் மூலமாக தான் நீங்கள் அவனை பார்க்க முடியும் ஸோ இந்த ஜெட்ஸு பவர் வந்து ஏற்கனவே நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அதாவது கைடோ கூட ஏற்கனவே கான்ஸ் அண்டை போடும் அவன் ஜெட்ஸு கற்றுக்கிட்டு இருப்பான் அதனால் உங்களுக்கு இது பெரிய விஷயமே இல்லை ஸோ இப்போ நம்ம கியோ தான் மெயினாக கற்றுக்கணும் அதுதான் உங்களோட அடுத்த போட்டிக்காக தேவை அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் விங் வந்து நீங்கள் பேசியிருக்காப்பில் ஸோ இப்போ அந்த கியோங்கிற டெக்னிக்கை சுஷி நம்மளுக்காக செஞ்சு காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டைம் சுஜி வந்து எழுத்து விட்டாங்க ஸோ சுஷியுமே பார்த்தீங்கன்னா அவன் தயாராகிட்டான் ஸோ அவன் அவனோட நெண்ணை கட்டுப்படுத்திட்டு தன்னோட உடம்பு முழுக்க அந்த ஆறவை பரப்பி விட்டான் ஸோ அந்த ஆரை வந்து உன்னோட கண்ணுக்கு பயன்படுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு மாஸ்டர் சுஜி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சரி மாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சுஜி பார்த்தீங்கன்னா அந்த ஆறா முழுக்கவே பார்த்தீங்கன்னா உனட கண்ணு முழுக்க பாஸ் பண்ணுறான் பாஸ் பண்ண அடுத்த செகண்ட்டு சரி இப்போ இந்த டிவி பாரு இந்த டிவியில் இசாக்கோட அந்த ரென்னு தெரியுதான் நீயே பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு மாஸ்டர் விங் சொல்லியிருப்பாங்க ஸோ ஸோ இந்த இடத்துல சுஜியுமே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த டிவியை பார்த்துட்டு இருக்கிறான் ஹிசோகாவோட ரென் பார்த்திங்கன்னா அவன் கண்ணுக்கு நல்லா தெரியுது மாஸ்டர் அது எனக்கு நல்லாவே தெரியுது ஒரு பதிமூணு திருடாட்டாக அந்த கார்டில் கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழுக்க முழுக்க ட்ரை பண்ணிவிட்டு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டான் இதுக்கு மேலே நல்லா முடியல மாஸ்டர் ஸோ நீங்கள் எப்போ ஹிசாகாவோட அந்த ரென் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியுதோ அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஃபைட்டில் க முழுசாக கலந்துக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு நென்னன் ரென்னையுமே முழுசாக கற்றுக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அந்த இருக்காது ஏன்னால் இந்த உலகத்துலேயே சில பேர் வந்து ஏகப்பட்ட பவர் இருக்கும் ஒவ்வொருத்தங்க கிட்டே ஏகப்பட்ட பவரே இல்லாமல் இருக்கும் அதனால் ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் வித்தியாச வித்தியாசமான ரென் பவர் இருக்குமே தவிர எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி இருக்காது அதனால் நீங்கள் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் காப்பி அடிக்கக்கூடாது அவங்ககிட்ட இருந்து எதையுமே காப்பி அடிக்கக்கூடாது நீங்கள் உங்களோட பவர் வந்து உங்களுக்குன்னு தனித்துவமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விங் பேசி இருக்கிறவங்க இவ்வளோ தான் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரைனிங் இதுக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா எல்லாமே உங்கள் கையிலே தான் இருக்குது ஸோ கார்ன் அண்ட் கில்லுவா நீங்கள் ரெண்டு பேருமே ட்ரைனிங் எடுக்கிறதா இருக்குது ஏன்னால் உங்களுக்கு நீங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுக்க அடுத்த செகண்ட் தான் நான் உங்களுக்காக போட்டி போட அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் விங் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ ஏற்பட்ட டைம் இருக்குது உங்களுக்கு நடுவில் ஒரு மாசம் இருக்கு நீங்கள் அந்த ஒரு மாத தான் நீங்கள் நல்லாவே ட்ரெயினிங் எடுக்க அப்படின்றாங்க ஏ சுஷி உன்னோட பவர் உண்மையில ரொம்பவே அற்புதமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து வெளியே நடந்துக்கிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்க சொல்கிற போயிட்டு நம்ம வேணா ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கானு கிள்ளுவா எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிவு இருக்காங்க அதே சமயத்தில் அவங்க லிஃப்ட்டில் போயிட்டே இருக்கும்போது டே நமக்கு இடங்கள் கொடுக்க யாரும் வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆராய பயன்படுத்தி அங்கே யாரும் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு அங்கே சடசோ அப்படிங்கிற ஒருத்தன் பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளோர் மாஸ்டில் ஆகணும்னு சொல்லிட்டு மூணு பேர் வெறியிட திரிவானுங்களே அவனுக்கு தான் நின்றுட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட சண்டை போட வரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கில்லுவவி காணியுமே அந்த இடத்துல சடசோங்கிற பேசிகிட்டு இருக்கிறான் பைத்தியக்காரணி எங்களுக்கும் டைமிங் எல்லாமே வெவ்வேறு இருக்குது ஸோ அதனால நீங்கள் சண்டை போட முடியாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் எங்க கூட சண்டை போட்டதாக அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் கையில் இருந்தாலுமே அவனுக்கு அந்த பக்கம் ஆரம் ரொம்பவே டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது சரி இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சடசோட கான் கேட்கும்போது நீங்கள் ரெண்டு பேருமே என் கூட இந்த சண்டை சண்டை போடணும் அப்போ தான் நான் உங்களை சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதுக்கெல்லாம் வேறு வேறு ஆளை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்திங்கன்னா பேசிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படியாவது உங்க கூட சண்டை போட வைப்பேன் அவனை நான் வழுக்க டைமாக அவனை சண்டை போட வைப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சடாஸ் வந்து ஒரு ஃபுல் பிளானிங் கொடுக்குறான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கண் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சுஷி மலை திரும்புற மாதிரி இருக்குது ஒரு பிள்ளைய நம்ம மூணு ட்ரீயவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் வந்துட்டு ட்ரெயின் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து அந்த கியோ டெக்னிக்கை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆராவை வந்து அவங்களோட பார்வைக்கு திருப்பணும் அதுதான் ஃபஸ்ட் இவங்க ட்ரைனிங் இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வேற லெவலுக்கு செஞ்சுட்டு பார்க்குறாங்க அப்படின்னா சரி நம்ம அந்த கியோ டெக்னிக்கை எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கிலோ பசி இருக்கும்போது ஆட என்னடா நீங்கள் இந்த அளவுக்கு ட்ரெயினிங் எடுத்துருக்கிறீங்க போகிற பார்க்க பார்த்தா என்னோட வளர்ந்துருவீங்களா இருக்குது அப்படின்னு அதுக்கெல்லாம் நான் விடக்கூடாது போதும் நீங்கள் எல்லாருமே இவ்வளோ நேரம் ட்ரெயினிங் எடுத்தது போதும் ரெஸ்ட் எல்லாத்துக்கும் தேவை அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்கிறான் ஏன்னா இவன் இவங்க எல்லாருமே இவனோட ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டான் இவனுக்கு மோட்டிவேஷன் குறைஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரெயினிங்கை வந்து தடுத்து நிறுத்திட்டா சரி எல்லாருமே அவங்க உங்கள் ரூமுக்கு போயிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா அவன் கீழே இறங்கி அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கிற சுஷி ஷோ இருந்தாலுமே கிலோவுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அதனால சுஷி ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது அதே சமயத்தில் சட இருந்துக்கிட்டு இவங்க பின்னாடி ஒரு வழியாக ஸ்பீச்சில் நடந்து போயிட்டு இருக்கிறான் சுஷி அவனுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா சட வந்து நடந்து போயிட்டு அவனுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல்வி ஆரம்பிக்கும் என்னாச்சு எனக்கு எதுவுமே பண்ண முடியல மூச்சு விட முடியல அசைய முடியல என்னால் எதுவுமே எனக்கு மயக்க வர மாதிரி வந்து மட்டும் கீழே விழுகிறான் ஹீரோ வந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த பானுக்கு பார்த்திங்கன்னா வில்லன்ஸ் மாதிரி அவத்தில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுஷியை வந்து பிடிச்சிட்டான் அப்படின்னா சரி இந்த தகவலை வந்து நீ போய் அப்படியே கான் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுஷியோட சூவை கழட்டி கொடுத்து கைடோட்ட கொடுத்துட்டான் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கிறீங்க உங்கள் கூட சண்டை போடணும் அவ்வளோ தானே அதுக்குன்னு இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காதே நான் உனக்கு உங்கள் கூட சண்டை போட ஒத்துக்கிறேன் ஸோ நீ வந்து ஃப்ளோர் மாஸ்டர் ஆகணும் அதுதான் உன்னோட காசை சரி நான் உங்கள்கிட்ட சண்டை போட்டு நான் உங்கள்கிட்ட வேணும்னே தோக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிலோ பேசிட்டே இருக்கிறான் நீ மட்டும் தோக்கக்கூடாதுப்பா உன் ஃப்ரெண்டு கூட நான் அடுத்த நாள் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல சட சோப்பேசிட்டு இருக்கிறான் பைத்தியக்காரன நீ கான் வந்து அவனோட ஷெடியூல் இல்லை ஸோ நீ வேணா அவனோட ஷெட்யூலுக்கு கரெக்டாக டைமிங்க்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கில்லு அங்கே பேசிகிட்டே இருக்கிறான் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவன் கூட சண்டை போடும் போதே அடுத்த நாளுமே நான் கான் கூட சண்டை போடணும் அதுக்கேற்ற மாதிரி அவனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சட சோப்பேசிகிட்டே இருக்கிறான் அந்த விஷயத்தலாம் முதல்ல அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் அவங்க கூட சண்டை போட்டால் நீ ஃபர்ஸ்ட்டு சுஷியை விட்டுருவீல்ல ஸோ முதல்ல அந்த வேலையை பார்க்கலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெவன் சரி நான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஒன்போதாம் தேதி இவன் சடசோ கூட சண்டை போடுற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டான் அப்படின்னா சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் இங்கேருந்து சுஷி கூட்டிட்டு கிளம்புறேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி சில்லற வேலை எல்லாமே பண்ணீங்கன்னு நான் உங்ககிட்ட மணிப்பே கிடையாது நான் என்ன என்னன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிலோ பேசிட்டு இருக்கிறேன் ஏ என்ன பண்ணுவோன்னு உனக்கே தெரியாதா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடோச கேட்டுட்டு இருக்கும்போது உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட சொல்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுஷி தூக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டான் இருந்தாலுமே கானோட ரூமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுஷியோட ஷூ வச்சுட்டு இங்கே கைடை கால் பண்ணிகிட்டே இருக்கிறான் என்னப்பா கான் யார் பேசுறதுன்னு புரியுதா அந்த ஷூ யாருதுன்னு தெரியுதா நீ மட்டும் மே முப்பதாம் தேதி இங்கே சடோசோ கூட சண்டை போட ஒத்துக்கலைன்னா நீங்கள் மறுபடியும் எப்பவுமே ஒன்றா ட்ரெயின் பண்ணவே முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைடோ பிளாக் மெயில் பண்ணிகிட்டே இருக்கிறான் ஸோ ஒரு வழியாக பிளான் எல்லாமே முடிஞ்சுது ஸோ கான் வந்து உங்களோட முப்பதாம் தேதி சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கைடோ வந்து இங்கே சட சொட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ போக போக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ கிலோவுமே பார்த்தீங்கன்னா இங்கே சுஷி தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்கிறான் சே மற்றவங்களை கொல்லாம இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிலோ பேசிகிட்டே இருக்கிறான் அண்ட் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஹெவன் சரி எனக்கு முன்னாடி பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்கிறாங்க சில ஆளுங்க எல்லாருமே அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா அவன் வந்து என்ன மாதிரி சொல்லி வித்துட்டு இருக்காங்க ஒரு கை வச்சிருக்கிற சடோசோவுக்கும் கில்லோவுக்கு சண்டை அது மட்டும் இல்லாமல் மே முப்பதாம் தேதி கானுக்கும் சடசோவுக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை கத்திக்கிட்டு இருக்கிறான் ஏய் நீங்கள் என்ன சொன்னீங்க சடோசோவுக்கு ஒத்த கை இருக்குது அப்படிங்கிறாங்க ஆமாங்க பையா நீ மட்டும் அவன் கூட சண்டை போடுனா நீ செத்து போயிடுவ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறான் ஓ அப்படியே விஷயம் அவனை ஏமாற்றிட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு கிலோ வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறான் மாஸ்டர் விங்கோட ரூமுக்கு பார்த்தீங்கன்னா கிலோ வந்துட்டான் ஏ ஜுஷி நீ எப்படி இருக்கிற தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிலோவை கேட்டுட்டு இருக்கும்போது நீ நேற்று ஷியை காப்பாத்தானேன்னு சொன்னால் அதுக்கு ரொம்பவே நன்றி மாஸ்டர் இங்கே வந்து நன்றி இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் நான் வந்து கியூ டெக்னிக்கை கற்றுக்கிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு சரியாக செஞ்சு கட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட என்ன பயன்படுத்தி அவனோட என்னென்ன எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த பார்வைக்கு திருப்புகிறான் பார்வைக்கு அடுத்த சைண்டே பார்த்திங்கன்னா டிவி போட்ட உடனே அதில் எத்தனை திருட்டு தெரியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து கேட்கறப்பல ஸோ எனக்கு மொத்தம் பதினஞ்சு த்ரெட்டு தெரியுது மாஸ்டர் பதிமூணு திருட்டு வந்து அந்த காலில் கனெக்ட் இருக்குது ரெண்டு திருட்டு வந்து ஒரு இசக்கோட கையில் மட்டும் இல்லாமல் அவ வச்சிருக்கிற ஒரு ஸ்கார்ஃபில் கனெக்ட் இருக்குது ஸோ இப்படி தான் வந்து அவன் டெக்னிக்கை யூஸ் இருக்கிறான் அண்ட் அவனோட காசில் இருக்கிற ரென் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற கஸ்டோட காலில் அந்த உடம்புல எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான் அவனோட ரென் ஸோ அதனால தான் அவனோட கால எல்லாமே கரெக்டாக போய் அவனை அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா அக்யூரட்டாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான் வா கிலோ அவனோட வளர்ச்சி நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே முழுசாக கியோ டெக்னிக்கை கற்றுக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க கிலோ காசியமாக இருக்குது யாராக கற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தா காந்த ஏற்கனவே கற்றுக்கிட்டான் ஏன் மனுஷர கிலோ உன விட்டுட்டு நான் ட்ரைனிங் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேருமே விட்டு ட்ரெயின் எடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் சுஷிக்கு தான் வயிறு எரியுது ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இவனை ரொம்ப வளர்ந்துட்டே போறாங்களா அதனால ஒரு வழியாக நீங்க ரெண்டு பேருமே அந்த கியோ டெக்னிக்கை கத்துக்கிட்டீங்க அடுத்து நீங்க எப்போ சண்டை போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வீங்க கேட்டுட்டு இருக்கும்போது மாஸ்டர் நான் மே முப்பதாம் தேதி சண்டை போட போறேன் நான் இருபத்தி ஒன்பதாம் தேதி சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கானுக்கு இல்லாம பேசிட்டு இருக்காங்க அப்படியே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஸோ உங்களோட டெக்னிக்கை நல்லா காட்டுங்க சண்டையில அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க கான் உன் அந்த கைடோங்கிறவன் ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணாங்க நீ அதை பத்தியெல்லாம் கலப்படாத இனிமே அவனுக்கு நம்ம வழியிலேயே வர முடியாத மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிலோ பேசிட்டே இருக்கிறான் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹெவன் சரினாவில் சடாசோ இருக்கிற ரூமில் பார்த்திங்கன்னா சடாசோ ஏதோ பிளான் பண்ணுற மாதிரியே இருக்குது ஸோ ஆறாவது கிலோ ஆகு கொண்டுருவேன் அண்ட் ஏழாவதா நான் காணியமே கொண்டு வருவேன் அதுக்கப்புறம் நான் இன்னும் மூணு மூணு பாயிண்ட் எடுத்த போது நான் ஃப்ளோர் மாஸ்டர் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்கிறான் அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவனோட முகத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா யாரும் கத்தி வைக்கிற மாதிரி இருக்குது இன்னும் ஒரு தடவை அசைஞ்சுன்னா வெய்யே தலைக்கு மேலே இருக்கிற கத்தி எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாது இன்னும் ஒரு தடவை பார்வை நிவத்துனா வையே தலைக்கு மேலே இருக்கிற கத்தி எங்கே இருக்கும்னு தெரியாது ஒரு தடவை நீ எதாவது பேசினா வையே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இதுதான் உன்னோட பிராந்த ப்ராமிஸ் என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கிலோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெள்ளத்தனமாக பேசிகிட்டே இருக்கிறான் ஸோ மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துருச்சு சண்டை பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு ஸோ மறுபடியுமே பார்த்திங்கன்னா சடோசாவை எது கில்லுவா ஈஸியாக ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க ஹே என்னடா இந்த சின்ன பையனே ஜெயிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க அந்த மேட்சில் ஜெயிச்ச கிலோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலாக காமா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான் அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கிலோட பவரை ரொம்பவே அமேசிங்காக கட்டியிருப்பாங்க அண்ட் உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் தட்டி உங்களை நான் புதிய எபிசோட சந்திக்கிறேன் அன்டில் தின் இட்ஸ் பாய் ஃப்ரோம் ஹரிஷ் வாய்ஸ்